எஸ் நம்ம வாழ்க்கையில வந்து நம்மளை பெத்தவங்களுமே வந்து நம்மள வந்து மோட்டிவேட் பண்ணவே மாட்டாங்க. ஆனா இவர் நம்மள பண்ணுவாரு. இவருக்காகவாது நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்டா காசி பத்துக்கு. அண்ட் அதுவுமே இல்லாம வந்து நிறைய மிடில் கிளாஸ் பசங்களுக்கு வந்து ஒரு ஆசை ஒண்ணு இருக்கும். அந்த ஆசையிலயும் கொஞ்சமா அவனுக்கான ஒரு ஆசை ஒண்ணு இருக்கும். அது என்னன்ட்டு சொல்றேன். இந்த மாதிரி வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன்னியான மீம்ஸ் பார்த்தா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ நம்ம வந்து பேசலான் இருக்கோம். எஸ் வீடியோல போறது முன்னாடி திஸ் இஸ் அர்ஜுன் குமார். வாங்க வீடியோல போவோம். ஃபர்ஸ்ட் மீம்ஸ் வந்து ஏன்னா வந்து நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுமே நம்மள வந்து மோட்டிவேட் பண்ணவே மாட்டாங்க. ஆனா இவர் நம்மள வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். தினிக்கும் மோட்டிவேட் பண்ணுவாரு. யாருன்ட்டு வாங்க போய் பார்ப்போம். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் கண்டக்டர் அன்பின் முன்பே. எஸ் நம்ம படியில நின்னுக்கிட்டு இருந்தா மேல போ மேல போ மேல ஏறு மேல ஏறுன்னு வந்து நம்மள வந்து தினிக்குமே வந்து மோட்டிவேட் பண்ணுவாரு. நீ இருக்கிற படியில இருந்து மேல ஏறி போ மேல ஏறி போ மேல ஏறி போ மேல ஏறி போன்னு சொல்லி தினிக்குமே நம்மள வந்து விடாம ஒரு ஒரு கண்டக்டர் நம்மள வந்து மோட்டிவேட் பண்ணி மோட்டிவேட் பண்ணி மோட்டிவேட் பண்ணி நம்மள வந்து இங்க வந்து நிப்பாட்டு இருக்காங்கடா. எஸ் இவங்களுக்காகவா நம்ம முன்னேறணும்டா காசு தெரிஞ்சுக்க. அடுத்த மீம்ஸ் வந்து என்னன்னா வந்து நிறைய மிடில் கிளாஸ் பசங்களுக்கு வந்து ஒரு ஆசை இருக்கும். பட் ஆனா அது அவனுக்கான ஆசை இல்லை. பட் ஆனா அந்த ஆசையில வந்து அவனுக்கு கொஞ்சமா ஓரமா ஒரு ஆசை ஒண்ணு இருக்கும். என்னடா சொல்ற ஒண்ணுமே புரியலடான்ற மாதிரியான ஒரு மீம்ஸ் தான். நீங்களே பாருங்க என்னன்ட்டு. ஒரு சின்ன ரூம் பாய்ஸ் இது எனக்கு சொர்க்கம் முடியும். எஸ் மிடில் கிளாஸ் பசங்களுக்கு வந்து வீடு கட்டணும். அவனுக்கான ஒரு வீடா இருக்கணும். அது அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்காக தான் வந்து யோசிச்சு பண்ணி தவிர எனக்காக வந்து இவ்வளவு பெரிய வீடு கட்டணும் இந்த மாதிரி வீடு கட்டணும் சொல்லி வந்து யோசிக்க மாட்டான். வீட்டுல சொல்லியிருப்பாங்க அவங்க அப்பாவோ அம்மாவோ நம்மளுக்குன்னு ஒரு வீடு வாங்கணும்டான்னு அதுக்காக ஒரு வீடு வாங்குவான். பட் ஆனா அந்த வீடு வாங்குறப்போ வந்து எனக்குன்னு தனியா ஒரு ரூம் இருந்தா நல்லா தானே இருக்கும். எஸ் இதுதான் வந்து மிடில் கிளாஸ் பர்சனோட ஒரு ஒரு என்னது ஒரு அச்சீவ்மெண்ட்னு கூட நான் சொல்லுவேன். எனக்குன்னு தனியா ஒரு ரூம் எனக்குன்ட்டு சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல பெருசா இருந்தாலும் பரவாயில்ல சின்னதா இருந்தாலும் எனக்குன்ட்டு ஒன்னு இருக்கணும் நினைப்பாங்க பசங்க. எஸ் இவரோட ரிட்டையர்மெண்ட்டே வந்து சில பேரோட மனசு வந்து தாங்கல. இன்னும் நம்ம தலைவன் சொல்லவா வேணும். வாங்க போய் பார்ப்போம். ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் மாம்பாட்டி. சீச்சி சீச்சி ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் அம்பட்டி. எஸ் அம்பத்தி ராயுடு வந்து ரிட்டையர்மெண்ட் புரிஞ்சிருக்கணும். நீங்க சில பேரால வந்து தாங்க முடியல. இவர் வந்து அண்டர் ரேட்டட் கிரிக்கெட் பிளேயர்னு கூட நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க. நான் வந்து தோனியை பத்தி யோசனை பண்றேன். இவருதே நம்மளால தாங்க முடியலன்னா தோனியோட மேட்ச் வந்து எது கடைசின்னு தெரியல. ஒரு சகாப்தமே முடிஞ்சு இல்ல. நான்லாம் வந்து என் பசங்களுக்கு வந்து ஒரு காலத்துல ஒன்ஸ் அபான் எ டைம் தேர் லிவ்ட் கோஸ் அதுதான் வந்து தோனின்னு சொல்லி வளர்க்கணும். எஸ் நீங்க அப்படிதான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணுங்க. அடுத்த மீம்ஸ் வந்து என்னன்னா வந்து இவனுங்க கேங்ல நான் ஒருத்தன்ற மாதிரியான ஒரு மீம்ஸ் தான். நீங்களே பாருங்க என்னன்ட்டு. மீ குடிக்கார கும்பலில் ஒரு டீ டோட்டல் ஸ்ப்ரைட் பியர் எல்லாம் இருக்கு. ஆனா நம்மளுக்கு ஒரு கட்டன் சாயா இருந்தாலே போதும் அதுலயே நம்ம குடிச்சிட்டு வீழ்ந்துருவோம்டான்ற மாதிரியான ஒரு மீம்ஸ் தான். உங்களுக்கு என்ன தோணும் சொல்லி மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணுங்க. அடுத்த மீம்ஸ் வந்து ஏன்னா வந்து ஒரே பிரச்சனை தான் ஆனா அது ஒருத்தனுக்கு ஒரு ஒரு மாதிரி பிரச்சனையா தெரியுதுன்ற மாதிரியான மீம்ஸ் தான். போய் பார்ப்போம். சாப்பிடாம இருந்து உடம்பு ஏறலன்னா பரவாயில்ல நாள் முழுக்க தின்னும் உடம்பு ஏறலன்னா எப்படி சொன்ன ஒருத்தனுக்கு ஒரு ஒரு பிரச்சனை. ஆனா அது எல்லா பிரச்சனையுமே ஒண்ணுதான். ஒருத்தவனுக்கு மெலிசா இருக்கிறவனுக்கு வந்து மோட்டா ஆகணும்னு சொல்லி பிரச்சனை. அப்புறம் வந்து மோட்டா இருக்கிறவனுக்கு மெலிஸ் ஆகணும்னு சொல்லி பிரச்சனை. மீடியமா இருக்கிறவனுக்கு சிக்ஸ் பேக் வைக்கலன்னு சொல்லி அவனுக்கு ஒரு பிரச்சனை. பாருங்க எல்லாருக்குமே வந்து ஒரே ஒரு பிரச்சனை தான். ஆனா அது வேற வேற பாயிண்ட் ஆஃப் வியூல வேற ஒருத்தவங்களோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து வேற வேற பிரச்சனையா தெரியுது. இவ்வளவுதாங்க வாழ்க்கை. எஸ் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் சொல்லி நான் வந்து பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல் வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைபே வந்து பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நம்ம போட போகிற டிஸ்ட் நோட்டிஃபிகேஷன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் அதுவுமே இல்லாமல் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து மீம்ஸ் வந்து உங்களுக்கு எந்த ஒரு மீம்ஸ் வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் வெளியே போனாங்க. அண்ட் அதுவுமே இல்லாமல் இத்தனை அதுவுமே இல்லாமட்டு நீங்க வந்து கேட்பீங்க பட் சொல்லித்தானும். எஸ் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இந்த மறக்காம கால் பண்ணுங்க. நாளைக்கு நான் இன்னொரு வித்தியாசம் சந்திக்கிறேன். பை கைஸ்.
என்னடா ஒண்ணுமே புரியல, புரிஞ்சுக்கடா காசி.